இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யாக்கோபு 4:10. ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரும் நம் வாழ்வில் உயர்வைதான் ஆசைப்படுகின்றோம். படித்து கொண்டிருந்தால் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும். முதல் மார்க் நம் பிள்ளைகள்தான் வாங்க வேண்டும். வேலை செய்கின்ற இடத்தில் வேலையில் சிறந்து விளங்க வேண்டும். பெஸ்ட் பெர்ஃபார்மராக இந்த மாதம் இந்த ஆண்டு விளங்க வேண்டும். பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் வேண்டும். நம் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தை விட நம் குடும்பம்தான் எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்க வேண்டும். ஆசிர்வாதமான குடும்பமாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டான குடும்பமாகவும் திகழ வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருக்குமே உண்டு. இந்த ஆசைகள் நிறைவேற நாம் எல்லாவற்றிலும் உயர்ந்திட என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைய இறைவசனம் எடுத்து கூறுகின்றது. தியானிக்கலாமா? ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நம்மை உண்டாக்கி இது நாள் வரை காத்து வரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன் நம்மையே நாம் தாழ்த்த வேண்டுமாம். நாவு யாவும் தேவன் என்று அறிக்கையிடட்டும், முழங்கால் யாவும் அவர் முன் மண்டியிடட்டும் என்று வாசிக்கின்றோமே. தாழ்மையான குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே துணையாயிருக்கின்றாராம். ஆனால் பெருமை என்னும் குணம் உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கின்றாராம். தாழ்ச்சி என்பது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான சிறந்த குணம். இந்த உலகில் நம்மை குறித்தோ நமக்கு உண்டான பொன், பொருள், படிப்பு, பட்டம், சொத்து, அழகு, வேலை, வசதி இவற்றை குறித்தோ நாம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? என்றுமே பெருமை பாராட்ட கூடாது. ஏனென்றால் அவையிலெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்று வேணாலும் அழிந்து போகக்கூடியவை. நாம் கொண்டுள்ள அனைத்தும் இயேசுவின் ஈவு, அவரின் இரக்கம், அவர் நமக்கு கொடுத்த பரிசு. அவர் அனுமதிக்காவிட்டால் இன்று நாம் அவற்றை அனுபவித்து கொண்டிருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அவரின் சித்தமும் கரமும் நம்மை விட்டு விலகினால் அடுத்த நொடி இவை அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விடும், தூசியும் துரும்பும் ஆகிவிடும். ஆகவே நாம் என்றுமே பற்றி கொள்ள வேண்டியது இயேசு ஒருவரைதான், அவரின் அன்பைதான், அவரின் கரங்களைதான், அவரின் இரக்கத்தை தான். ஒரு மனிதன் உயர்ந்த குணமுள்ள மனிதன் என்பதற்கு தாழ்மைதான் சிறந்த அறிகுறி. அடக்கமாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள், அதுவே உங்களை உயர்த்தும், எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது முன்னிலையில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க அருள் தாரும். எங்களின் தாழ்மையை காண்கின்ற நீர் நிச்சயம் எங்களை உயர்த்தி கனப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.